Hi. இது மட்டும் நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஓஹோன்னு வந்துடுவீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பட்டரை. ஸோ என்னடா இவன் கடைசியாக கடை போட்டு உட்காந்துடான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கான செக்மெண்ட் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கான ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான். பாரம்பரிய உணவு பழக்க வழக்க முறையில் ஒரு வகை உணவு, கஞ்சின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது மூலயமா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து எப்படி அதிகரிச்சிக்கலாம் அண்ட் டெய்லி டயட்டை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் நம்மளால், அண்ட் நாள் ஃபுல்லாக நம்ம ஸ்டாமினாவை வந்து அல்டிமேட்டாக வச்சுக்கிறதுக்கான ஒரு ரெசிபி தான் இது. ஸோ இந்த கஞ்சி வகையை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும்போது இந்த மூணு விஷயங்களும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பெரும்பாலும் இந்த சத்துமாவு கஞ்சிங்கிறது வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லோரும் வீட்லேயும் எடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து அது தெரியாதவங்களுக்காக தான். அதாவது நம்ம வந்து என்னென்ன பொருட்கள் உட்பொருட்கள் வந்து இதில் கொண்டு வரணும், ஸோ அதை எந்தெந்த ரேஷியோவில் கொண்டு வரணும், அதை எப்படி இப்படி செய்யணும், எந்தெந்த டைமில் எடுத்துக்கணும், ஸோ அதனால் வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, எப்படி நம்ம டயட் பேலன்ஸ் பண்ண முடியும், ஸோ அப்படின்றத பார்த்தோம்னா கம்ப்ளீட் வீடியோ தான் இது. ஸோ இப்போ இந்த சத்துமாவு கஞ்சிக்கான முழு செய்முறை விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம பட்டறையில் ஜாயின் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பட்டறையில் போட எல்லா வீடியோஸ் உடனே பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ, கேமரா ஆன் ஆயிடுச்சு, சாப்பிட்டது போதும், கண்டென்ட்டுக்கு வாங்க. சரி சரி, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 17 வகையான மில்லட்ஸ் அண்ட் கிரைன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து எந்தெந்த அளவில் எடுத்திருக்கேன் அண்ட் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் ஏன் வந்து உங்கள் மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெஷர்மெண்ட் மாறும்போது உங்களுக்கு சத்துமாவோட டேஸ்ட்டும் மாறும். ஸோ நான் இப்போ சொல்கிற ரேஷியோவிலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரில் ஒரு சத்துமாவு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் மூலயமா நீங்கள் சத்துமாவு செய்யும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுவையில் கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்னென்ன பொருட்கள் என்னென்ன குவான்டிட்டியில் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஸோ இதை சத்தமாக வரைக்கிறது இல்லாமல் நீங்கள் ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு அவிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும், அதே சமயம் ஒரு டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்க்கடலை. வேர்க்கடலை வந்து 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன், வறுத்தது எடுக்கல. ஸோ பச்சை வேர்க்கடலையாகவே எடுங்க, நீங்கள் வறுத்துக்கோங்க தனியாக எடுத்ததுக்கப்புறமா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பு, இதுவும் நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிகப்பரிசி. ஸோ இது வந்து புட்டரிசின்னு சொல்லுவாங்க, ப்ரௌன் ரைஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுவும் நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே இது பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் முழு கோதுமையாகவும் எடுத்துக்கலாம், இல்லை உடங்களுக்கு உடச்ச கோதுமை தான் கிடச்சதுன்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் தாராளமாக, இல்லை நார்மல் கோதுமை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதுவும் எடுத்துக்கலாம். இதில் இது மேக்ஸிமம் கிடைக்கும், அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நார்மல் கோதுமை கூட 1/2 கிலோ யூஸ் பண்ணிக்கலாம். இதோட குவான்டிட்டியும் வந்து நான் 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சோயாபீன்ஸ் எடுத்திருக்கேன், இது வந்து 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்டு சமையல் அறையில் வந்து நம்ம இதை பார்த்துருக்கவே மாட்டோம். நிறைய பேருக்கு வந்து இதோட பேரே என்னன்னு தெரியாது. இது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ப்ரொவிஷனல் ஸ்டோர் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது இந்த சோயாபீன்ஸில். ஸோ இது வந்து மசில் நல்லா பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்குன்ட்டு வந்து இதை வந்து நம்ம அளவுக்கு அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது, 1/2 கிலோ மட்டும் போதும் இந்த அளவில் நம்ம சத்தமாக வரைக்கும் போது. ஸோ நல்லா வெள்ளை வெள்ளைன்னு பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஜவ்வரிசியும் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஜவ்வரிசி வந்து சிலோன் ஜவ்வரிசின்னு ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள், வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஜவ்வரிசி இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுக்க வேண்டாம், மேக்ஸிமம் இந்த ஜவ்வரிசியே சூஸ் பண்ணுங்கள். நான் இது வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மக்காசோளம் எடுத்திருக்கோம், இது வந்து 1/2 கிலோ தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நாட்டு சோளம் எடுத்திருக்கேன்னா இது வந்து 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறுமனே கடாயில் போட்டு வறுத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி பாப்கார்ன் மாதிரி புரிஞ்சிரும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ்லேயே. அண்ட் அது கூட வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த நாட்டு சோளத்தை பற்றின மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கறி கடைகள்லாம் காளான் வாங்குறோம் இல்லையா சமையலுக்கு, ஸோ அதை வந்து இதுலேருந்து தான் உருவாக்குறாங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா, ஸோ இந்த நாட்டு சோளத்து மூலயமா வந்து மைசீலயம் அதாவது பூஞ்சைகள் உருவாக்கி இந்த நாட்டு சோளத்தை வந்து வித்துக்களாக எடுத்து இது மூலயமா வந்து காளான் வளர்க்கப்படுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு எடுத்திருக்கோம், இந்த கேழ்வரகோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ. ஸோ நம்ம எடுத்திருக்க குவான்டிட்டிலே வந்து இது மட்டும்தான் அதிகமாக எடுத்திருக்கோம் நம்ம, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக மாவு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை மட்டும் 1/2 கிலோ எடுத்திருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு 1/2 கிலோ எடுத்திருக்கேன், இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொண்ட ஒரு கிரைன் இது, இதுவும் வந்து நான் 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம சத்து மாவுக்குள்ளே போடுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதை வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ஆக்கியும் நம்ம சாப்பிடலாம். ஸ்ப்ரவுட்ஸ் ஆக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கே தெரியும்,
நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து தண்ணியை வடிகட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு 4 o'clock 5 o'clock நல்ல ஒரு முளை வந்து உங்களுக்கு சூப்பராக ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இந்த பச்சை பயிர் வந்து நிறைய பேர் வந்து தனியாக துணியில் எடுத்து கட்டி ஊற வச்சு ஸ்ப்ரவுட்ஸ் உருவாக்குறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். மேலும் வந்து அதில் வந்து பூஞ்சைகள்லாம் உருவாகுது ஒரு சில டைம் வந்து அந்த துணியே வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணும்போது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஒரு சில்வர் பாத்திரத்திலே நீங்கள் எடுத்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து தண்ணியை வடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சூப்பரான ஒரு ஃப்ரௌட்ஸோட ஒரு பச்சைப்பயிறு ரெடி ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்லி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/4 kilo தான் நான் எடுத்திருக்கேன். இதோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த பார்லி கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. ஏன்னு தெரியுங்களா? ஏன்னா உடனே நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி ஒரு தெம்பு ஒன்று நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த பார்லி வந்து சத்துமாவு கஞ்சி கூட எடுத்து சாப்பிடும்போது நமக்கு குடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டன்ட்டாக ஒரு உடனே ஒரு எனர்ஜி கிடைக்கும் நம்ம. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உடச்சக்கல்லை எடுத்திருக்கேன்னா இதோட குவான்டிட்டியும் வந்து 1/4 kilo தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், மூக்கடலை தான் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பை வறுத்தா தான் உடச்சக்கல்லை. குழந்தைங்களை பக்கத்தில் வச்சுட்டு இதெல்லாம் ஓப்பன் கூட பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே இது வந்து 3வது பாக்கெட் இப்போ முந்திரி போட்டிருக்கோம் நாங்கள். ஸோ இதில் குவான்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் 100 gram எடுத்திருக்கேன், முந்திரியும் வந்து 100 gram எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரெண்டும் ஸ்பைசஸ் எடுத்திருக்கோம். நல்லா கமகமான வாசனை வரணும் இல்லையா சத்துமாவில். ஸோ அதனால் வந்து சுக்கு 100 gram எடுத்திருக்கேன், ஏலக்காய் வந்து ஒரு 10 gram எடுத்திருக்கேன். ஸோ ஏலக்காய் வந்து 25 grams வரைக்கும் போடலாம். ஸோ உங்களுக்கு வாசனை கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்னா ஏலக்காய் வந்து ஒரு 25 grams வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் சுக்கு வந்து எதுக்கு நம்ம இதில் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கஞ்சிமாவு ஒரு சிலவங்க அரைச்சிட்டு ஒரு மாதம் மட்டும் யூஸ் பண்ணாமல் ஒரு 2 to 3 months வச்சு யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த கஞ்சிமாவில் வந்து பூச்சி எதுவும் வண்டு எதுவும் பிடிக்காமல் இருக்குது, சுக்கு பாதுகாத்துக்குது. அதே சமயம் வந்து நம்ம இதை குடித்த உடனே கொஞ்சம் டைஜஷன் நமக்கு தேவை. இன்கேஸ் நம்மளால் நடக்க முடியல அப்படின்னாலே வந்து இந்த சுக்குலாம் வந்து நமக்கு டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா கடைகள்லேயே வந்து நிறையா வந்து ரெடிமேட் ஹெல்த் மிக்ஸ் விற்குது. பட் அதில் வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த பாதாம் முந்திரி எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதால ஒரு முந்திரி ஒரு பாதாம் மொட்டை அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளே ரெடி பண்ணும்போது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவை நமக்கு. ஸோ அதனால் ஒரு 100 gram நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மெஷர்மெண்ட் சொன்னால் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான சத்துமாவு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியாக அதே சமயம் ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 17 items எடுத்துருக்கோம் நம்ம இதில். ஸோ இதில் ஒவ்வொரு ஐட்டம்ஸ்லையுமே வந்து அதுக்கே உரித்தான விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்மளோட உணவு பழக்க வழக்கத்துலேயும் சரி சமையல் அறையிலையும் சரி இந்த எல்லா பொருட்களையும் வந்து ஒன்றா எடுத்துருக்கிறதான வாய்ப்பு வந்து நமக்கு அமைஞ்சிருக்காது. அண்ட் இந்த ஒரு சத்துமாவு கஞ்சி மூலயமா வந்து அந்த தேவைகள் வந்து அனைத்தும் நமக்கு வந்து பூர்த்தி செய்யப்படுது. ஸோ இப்போ இதோட அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ஒரு அரை பதத்துக்கு தான் வறுக்க போகிறோம் சரிங்களா. ரொம்ப டீப்பாக வறுக்க வேண்டாம், ஒரு அரை பதத்துக்கு வறுத்து எடுத்தாலே போதும். இப்போ சம்மர் டைம்லலாம் நீங்கள் சத்துமாவு அரைக்கிறீங்க அப்படின்னா வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அரைச்சாலே போதுமானதாக இருக்கும், நீங்கள் அதை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ மழை அப்படின்னு வறுத்து அரைச்சோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் சீக்கிரம் வந்து பூச்சி பிடிக்காது. இதில் இந்த செக்மெண்ட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் கிட்டே இருக்க இந்த மில்லட்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் எல்லாமே உடனே வறுத்து அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக ஒரு சத்துமாவு மிக்ஸ் ரெடி பண்ணி அதை எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறோம். என்னடா பாதி முந்திரி எங்கே போச்சுன்னே தெரியல, என்னடா பண்ணீங்க? கேமரா போகிறவங்க தான் கேட்க
போட்டு அரைக்காதீங்க. சில்வர் பாத்திரம் எதாவது இருந்ததுன்னா அதில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரைன்ஸ் எல்லாத்தையுமே அரைச்சி நல்லா ஒரு பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. நல்லா ஒரு சாஃப்டாக அரைச்சிக்கோங்க, பொறப்புறம்னு அரைக்காதீங்க. அண்ட் இப்போ வந்து இந்த கஞ்சிமாவை ரெடி பண்ணலாம். அண்ட் இப்போ இந்த கஞ்சிமாவை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கஞ்சிமாவை பவுடர் நம்ம ரெடி பண்ணது, அடுத்து வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம், அண்ட் தண்ணி தேவையான அளவு. ஸோ உங்களுக்கு பால் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எக்ஸஸை. அண்ட் நான் வந்து இப்போ பால் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து நீங்கள் பால் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லைக் பண்ணி குடிப்பாங்க இதை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது நல்லா எவ்வளோ ஒரு பவுடர் ஃபார்முக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு. நல்ல ஒரு நார்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த நார்லாம் வந்து நம்ம சுக்குலேருந்து ஏலக்காயிலேருந்து வர ஒரு நார் தான். ஸோ பயப்பட வேண்டாம். அண்டு நல்லா அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. ஸோ ஏலக்காய் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அவ்வளோ ஒரு வாசனை. அண்ட் அப்படியே நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க. ஏன்னா இதை நம்ம வந்து ஒரு அரைவேக்காக தான் வறுத்துருக்கோம், வறுத்து அரைச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பால் பாத்திரம் எடுத்துருக்கேன். நான் இண்டக்ஷனில் தான் குக் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் குக் பண்ணுற மாதிரி இருந்ததுங்கன்னா சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மாவு எடுத்திருக்கேன் நான். ஸோ இப்போ எனக்கு மட்டும்தான் ரெடி பண்ணுறேன்னா அதனால் ஒரு 2 ஸ்பூன் மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து
இந்த மாதிரி பெரிய டம்ளர், அதாவது நம்ம வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து 200 ml வரும். இது வந்து அதோட டபுளாக இருக்கும், 400 ml. இதுக்கு வந்து ஒரு 100 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு கட்டியாக நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. அதே கொஞ்சம் உங்களுக்கு லிக்விடாக வேணும், லிக்விடாக தான் பசங்கள்லாம் குடிப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிடணும். இது வந்து கட்டி கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து நல்லா உடச்சி விட்டுருணும். ஸோ இதெல்லாம் அப்படியே வேகும்போது கட்டி கட்டியாச்சுன்னா நம்ம குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைலூஷன் வந்து நான் ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இது பண்ணக்கூடாது. அதுக்கு ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வந்து டைல்யூட் பண்ணிவிடுங்க தண்ணியோட, அது அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கட்டியாக இருக்க மாவு எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்க வேண்டியது தான். ஸோ ஆன் பண்ணிடலாம். இப்போ சிம்மில் வச்சே பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் அடுப்புலேருந்து இறக்குற வரைக்கும் கலக்கிக்கிட்டே தான் இருக்கணும். இதை இது ரொம்ப நேரம் ஆகாது, உங்களுக்கு ஒரு 5 minutes ரெடி ஆகிடும். ஏன்னா நீங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து அது ஆஃப் ஒரு அரை வேக்காடுக்கு நம்ம வறுத்து அரைச்சி வச்சது தான். ஸோ அதனால் ஒரு கொதி வந்ததுமே நம்ம இதை இறக்கிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மேக்ஸிமம் மாடியில் குக் பண்ணும்போது இந்த மாதிரி இண்டக்ஷனில் குக் பண்ண மாட்டோம். பார்த்துருப்பீங்க நீங்கள், ராக்கெட் அடுப்பு இருக்குது, பக்கத்தில் ஒரு ஆர்டினரி அடுப்பு இருக்குது, அதில் தான் குக் பண்ணுவோம். ஸோ வந்து இதை வந்து ஒரு சிம்பிளாக செய்யணும் அப்படின்றக்காக செஞ்சோம். ஸோ நிறைய பேர் குக்கிங் வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இது. அண்ட் என்னடா இது குக்கிங் வீடியோஸ் கேட்டோம், சிம்பிளாக இப்படி செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க, இன்னும் நிறையா இருக்குது. கீப் வாட்சிங். ஸோ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சு 30 seconds ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் வந்து இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சக்கரை வந்து எப்போவுமே கஞ்சிமாவு கொதிச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறமேட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவு கஞ்சிமாவுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சக்கரையே போதுமானது. நான் வந்து ஒரு 1/4 spoon எடுத்திருக்கேன். ஸோ நான் சக்கரை கம்மியாக போட்டு தான் குடிப்பேன். உங்களுக்கு சக்கரை நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சக்கரை மட்டும் இல்லாமல் நீங்கள் உப்பும் போட்டு ஆட் பண்ணி குடிக்கலாம். அண்ட் மிளகுத்தூள் போட்டு ஆட் பண்ணி குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம், இல்லை காரமாக குடிக்கணும்னா நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கலாம், இனிப்பாக வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இது எதுவுமே போடாமல் கூட குடிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணதுக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு கலர் மாறிடுச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் பால் ஆட் பண்ணிங்கன்னா இன்னொரு கலர் வந்து கொஞ்சம் வெளிர் கலரில் மாறிடும். நான் பால் ஆட் பண்ணலை. ஸோ இப்போ அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு குடிச்சிட வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த ஒரு போஷாக்கான பாரம்பரிய உணவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை மட்டும் நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஓஹோன்னு வந்துடுவீங்க. ஸோ உங்களுக்காக நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். நல்ல ஒரு டேஸ்ட்டு, கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ ஒட்டுமொத்த உலகத்தோட ஆரோக்கியமும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு குக்கிங் செக்மெண்ட் அப்படின்றதுக்கு அப்பாற்பட்டு, ஸோ நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்கள் ஆகிய உங்களுடைய ஆரோக்கியத்தின் மேலே உள்ள அக்கறையினால் மட்டுமே தான் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத நினச்சி அங்கேயும் இங்கே தேடி அலையாமல் நமக்கே உரித்தான ஒரு பாரம்பரியமான ஒரு இயற்கை முறையில் செய்யப்பட்ட இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸை வந்து உங்களோட ஃபுட் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலும் நல்ல செக்மெண்ட்டோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ராஜேஷ்குமார், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.